நீ என்னை மன்னிக்க மாட்டாய் என்பது எனக்கு தெரியும். விபத்திலிருந்து மீண்ட நடிகை யாஷிகா உயிரிழந்த தோழி பவானி குறித்து நெகிழ்ச்சியான பதிவு. நடிகை யாஷிகா ஆனந்த் இவர் தனது நண்பர்கள் 4 பேருடன் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் காரில் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலை தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் நடிகை யாஷிகாவின் தோழி பவானி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியானார். இதனையடுத்து யாஷிகா மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். தற்பொழுது யாஷிகா உயிரிழந்த தோழி பவானி குறித்து நெகிழ்ச்சியான பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில், நான் இப்போது எப்படி இருக்கிறேன் என்பதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. உயிருடன் இருக்கவே குற்ற உணர்ச்சியாக இருக்கிறது. என்னை காப்பாற்றியதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்வதா அல்லது என் உயிர் தோழியே என்னிடம் இருந்து பறித்து கொண்டதற்காக வெறுப்பதா என தெரியவில்லை. ஒவ்வொரு நொடியும் உன்னை நினைத்து கொண்டிருக்கிறேன் பவானி. உனது குடும்பத்தை மோசமான நிலைக்கு தள்ளியதற்காக மிகவும் வருத்தப்படுகிறேன். ஒரு நாள் அவர்கள் என்னை மன்னிப்பார்கள் என நம்புகிறேன். நீ என்னிடம் திரும்பி வர கடவுளிடம் வேண்டிக் கொள்கிறேன். உன்னுடன் இருந்த நினைவலைகளோடு என்றும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதனையடுத்து நடிகை யாஷிகா ஆனந்திற்கு பலரும் தங்கள் ஆறுதல்களை கூறி வருகின்றனர்.